Avengers! Assemble. Hi friends. இப்போ நம்ம மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ரிவ்யூக்கு போகலாம். மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா, ஹீரோ அகில் ஒரு என்ஆர்ஐ, எப்படியாவது 20 நாளுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும்னு ஹைதராபாத்துக்கு வராரு. நிறையா பொண்ணுங்களை பார்க்குறாங்க. கடைசியாக ஹீரோயின் பூஜா ஹெக்டேவை பார்க்குறாங்க. இவருக்கு பூஜாவை ரொம்ப பிடிச்சிருது. லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் இவர் குடும்பத்துக்கு பூஜாவோட ஆட்டிடியூட் பிடிக்காமல் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கடைசியாக தான் இவருக்கும் தெரியுது ஹீரோயினுக்கு கல்யாணம்னே பிடிக்காதுங்கிறது. இதெல்லாம் தாண்டி தன்னோட காதலையும் ஜெயிச்சு எப்படி தன்னோட குடும்பத்தையும் உள்ளவங்களையும் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கிறாருங்கிறது தான் படத்தோட மெயின் பிளாட்டு. ஹீரோ அகிலை பற்றி சொல்லணும்னா, கடைசியாக அவர் நடித்த மிஸ்டர் மஜ்னு படத்தோட கேரக்டரை அப்படியே இதுலேயும் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் ஆக்டிங் வைஸாக ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் ஃபுல்லாக காமெடியாகவே போகுது. படத்தோட மெயின் பிளாட்டுக்கும் அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர காமெடிஸ்லாம் போர் அடிக்காமல் உண்மையாகவே நல்லாயிருக்கு. படத்தோட மெயின் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அகில், ஹீரோயின் பூஜா ஹெக்டே, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர காமெடிஸ்லாம் சொல்லலாம். அப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸில் வர சென்டிமெண்ட்டும் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சொல்லுவேன். அப்புறம் கதையில் புதுசாக ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே நீங்கள் நிறைய படத்தில் பார்த்த கதை மாதிரி தான் இருக்கும். மொத்தத்தில் ஒரு ஃபன்னான ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே ஒன் டைம் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.